ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைனமிக் இன்ஸ்டா. நான் உங்கள் ஜான்சிங். இன்றைக்கி ரெண்டு ட்ரெண்டிங் கிரிக்கெட் அப்டேட் பார்க்கலாம், கூடவே ஐபிஎல் ப்ரொடிக்ஷனையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைனமிக் இன்ஸ்டாவின் ஐபிஎல் ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம். இந்தியாவுக்கு எதிரான மூணு மேட்ச் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ஸ்ரீலங்கா அணியின் ஆல்ரவுண்டர் அசரங்கா ரிமைனிங் ஐபிஎல் விளையாட அதிகப்படியான வாய்ப்புள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் வீரர்கள் ரிமைனிங் ஐபிஎல்லை விளையாட மாட்டாங்கன்னு இரு நாடுகளின் கிரிக்கெட் வாரியமும் தெரிவிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல வீரர்கள் விளையாடுவாங்களா மாட்டாங்களா என. ஸோ இப்படி இருக்கும்போது அசரங்காவுக்கு ஐபிஎல் ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா மூணு அணிகளுக்கு அசரங்கா கண்டிப்பாக அந்த அணிக்கு ஸ்பாட்டுக்கு தேவைப்படுகிறாரு. அதனால் இந்த மூணு அணிகளிடையுமே கடுமையாக போட்டி நிலவும். முதல் அணி யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அணியில் உள்ள எட்டு ஃபாரினர்ஸும் ரிமைனிங் ஐபிஎல் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த எட்டு பிளேயர்ஸில் ஆறு பிளேயர்ஸ் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க, மற்றொரு பிளேயர் பங்களாதேஷையும், கடைசி பிளேயராக ஆஸ்திரேலியாவையும் சேர்ந்தவங்க. இந்த எட்டு பிளேயர்ஸுமே விளையாடுறது கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் ராஜஸ்தான் அணி ஐபிஎல்ல ஃபாரின் பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கு கடுமையாக போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அசரங்கா சிறந்த ஸ்பாட்டுக்கு பொருந்துவார். ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக இவரை எடுக்க முழு முயற்சியோடு போராடுவாங்கன்னே சொல்லலாம். ரெண்டாவது ஆர்சிபி. ஆர்சிபி அணியில் உள்ள ஆஸ்திரேலியாவின் ஆடம் ஜாம்பா, இவருக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனே ஆர்சிபி அணியில் இல்லை. ஸோ அசரங்கா ஆர்சிபி அணிக்கு ஆடம் ஜாம்பாவுக்கு பேக்கப் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருப்பார். இதனால் ஆர்சிபி அணி அசரங்காவை எடுக்கவும் வாய்ப்புள்ளது. மூணாவது மற்றும் ஃபைனல் அணி யாருன்னா சிஎஸ்கே. என்னடா சிஎஸ்கே அணி இந்த வருஷம் நல்லா தானே விளாண்டுட்டு வருது, எதுக்கு சிஎஸ்கே அணிக்கு பேக்கப் பிளேயர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் யூஏயில் மோசமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்பட்டிருப்பாங்க சிஎஸ்கே. இந்த வருஷமும் ரிமைனிங் ஐபிஎல் யூஏயில் வச்சு தான் நடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அணியின் ஸ்டார் பிளேயரான சாம் கரன் மோயின் அலி மிஸ் பண்ண போகிறாங்க ரிமைனிங் ஐபிஎல்லில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ். இதனால் ஒரு மாற்று வீரரான சிறந்த ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு தேவை. அந்த அணி ஹசரங்காவை எடுக்கிறதுக்கும் 90% ஆக வாய்ப்புள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் அப்டேட் பார்க்கலாம். செகண்ட் அப்டேட் என்ன, ஆகஸ்ட் 4ஆம் தேதி தொடங்க இருக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி விளையாட இருக்குது. இந்த மேட்ச்சில் இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் தொடரில் தடுமாறுவார் என ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பந்து வீச்சாளர் பிரெட்காக் தெரிவிச்சிருக்காரு. என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மாவுக்கு ஹோம் டெஸ்ட் ஆவரேஜ்னா 79 மேலே இருக்குது. ஹோம் டெஸ்ட்டில் எப்போவுமே ரோஹித் சர்மா ராஜா தான். ஆனால் அவே டெஸ்ட்டில் மோசமான ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஆவரேஜ் வெறும் 24 கீழே தான் இருக்குது. அதாவது வீட்டில் எலி வெளி புலின்னு சொல்லுவாங்கள, அதுக்கு ஆப்போசிட்டாக ரோஹித் சர்மா இருக்கார். இதில் இங்கிலாந்து பிச்சு வர ஸ்விங்கு தாறுமாறாகவும் பவுன்ஸும் தாறுமாறாக எகிரும். பவுன்ஸு ரோஹித் சர்மாவுக்கு நல்லா பிடிக்கும், பட் ஸ்விங் ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா ஸ்விங் பவுலர் இருக்கிறையா அதிக முறை அவுட் ஆகிருக்கதை பார்க்குறோம் ரோஹித் சர்மாவை. இங்கிலாந்து கண்டிஷனில் எப்போவுமே பிச்சு கிராஸ் அதிகமாகவே இருக்கும், இதனால தான் மெயினாக ஸ்விங் ஆகும். கிராஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா புட்கள் நிறைந்த ஆடுகளமாக இருக்கும், இந்திய ஆடுகளம் அப்படி இருக்காது. இதில் இங்கிலாந்து அணியில் ஸ்விங் ட்வின்ஸ் என அழைக்கப்படும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அண்ட் ஸ்டுவர்ட் பிராட் ரெண்டு பேருமே ரோஹித் சர்மாவுக்கு கடும் குடச்சலாக கொடுப்பாங்க. ஸோ இங்கிலாந்து தொடரில் ரோஹித் சர்மா என்ன பிளானோட விளையாடுறாருன்னு ஆகஸ்ட் 4ஆம் தேதி அனைத்து இந்தியன் ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான ஓடிஏ மற்றும் டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணி விளையாடி முடிச்சாச்சு. டி ட்வெண்ட்டி தொடர ஸ்ரீலங்கா அணி 2-1 என கைப்பற்றிருப்பாங்க. ஓடிஐ தொடர 2-1 என இந்தியா கைப்பற்றிருப்பாங்க. இப்போ வீரர்கள் நாடு திரும்புவதுக்கு முன்னாடி இந்திய வீரர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்யும்படி டெஸ்ட் எடுக்கப்பட்டுச்சு. இதில் மீண்டும் இந்திய அணியில் இரு வீரர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே குணால் பாண்டியாக இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. இப்போ குல்தீப் யாதவ் இவங்களுக்கெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இப்போ மறுபடியும் யுஸ்வேந்திர சகால் அண்ட் கிருஷ்ணமா கௌதமுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் இந்த ரெண்டு வீரர்களை தவிர மற்ற அனைத்து வீரர்களும் இன்று நாடு திரும்புவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது.